Hello friends, welcome to Jora's Kitchen. So இன்னைக்கு வந்து கிச்சன் வந்து clean பண்ணலாம்னு சொல்லி கபோர்ட்ல இருக்க things எல்லாத்தையும் எடுத்து நான் கீழ வச்சிருக்கேன். So ரம்ஜான் வந்து இன்ஷால்லா sorry பக்ரீத் வந்து சீக்கிரமா வர போகுது. So அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த கிச்சன் ஷெல்ஃப்ல இருக்கறதெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சைடு நான் clean பண்ணிட்டேனா எனக்கு ஈஸியா இருக்கும். So நம்ம இன்னில இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். First நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த சைடுல இருந்து ஆரம்பிச்சு கீழ இந்த drawer இந்த cupboard அதுக்கப்புறமா மேல இருக்க சின்னி அதுக்கு கீழ இருக்க கபோர்டு இந்த சைடு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கவர் பண்ண போறேன். சோ வாங்க நான் எப்படி க்ளீன் பண்றேன்ன்றத பார்க்கலாம். கீழ இருக்க ஷெல்ஃப்ல வந்து நான் திங்ஸ்லாம் எடுத்துட்டேன். மேல இருக்க ஷெல்ஃப்ல இருந்து எடுத்துறலாம். இந்த ஸ்ப்ரே பாட்டில்ல வந்து liquid நம்ம பாத்திரம்லாம் தொலைக்கும்ல பிரில் லிக்விட் அது கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான். இது மூணு தான். இது வச்சு தான் நான் யூஸ்வலாக டெய்லி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மேடெல்லாம் துடைக்கிறது. ஸோ அதை வச்சு நான் மேலே இருக்கிறது க்ளீன் பண்ணிடலாம். ஸோ மேலே இருக்க ஷெல்ஃபில் நான் வந்து எல்லா திங்ஸையும் இறக்கி கீழே வச்சுட்டேன். மேடையில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ எதுவுமே நான் வந்து என்ன சொல்ல கழிச்சு கட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் பப்பா யூஸ் பண்ணுற டைம்லேயே எல்லாத்தையும் கழிச்சு கட்டிடுறதுனால ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ இது அப்படியே மேலே மறுபடியும் போகும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஸ்ப்ரேயை போட்டு மேலே இருக்கிறது வந்து க்ளீன் பண்ணிடலாம். மேலே ஃபுல்லாக தொடச்சிட்டு பேப்பர் நான் மாற்றிருக்கேன் கீழே புது பேப்பரு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து துணி போட்டுக்கலாம், இல்லைனாக்கா ப்ரௌன் பேப்பர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த கலர் பார்த்தீங்கன்னா டார்க் கலர். ஸோ பேப்பர் போட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒயிட் கலர் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த நியூஸ் பேப்பர் போடாதீங்க. ஏன்னா அந்த எழுத்து வந்து கெரோசினில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த அச்சு வந்து அப்படியே இந்த ஒயிட்டில் வந்து விழுந்துடும். ஸோ அதெல்லாம் நியூஸ் பேப்பர் போடாமல் நீங்கள் நார்மல் ப்ரௌன் ஷீட் இல்லைனாக்கா பட்டர் பேப்பர் விற்குது விற்கும் பெருசாக. ஸோ அதை கூட நீங்கள் வந்து கீழே போட்டுட்டு இந்த மாதிரி ஜாமா வட்டிக்கலாம். ஸோ நான் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு மேலேயும் கீழே அடிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து நம்ம இந்த ட்ராயர்ஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதையும் பேப்பர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் பழசாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நேற்று வந்து பாதியோட வீடியோ எடுக்க முடியல. மேலே மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ட்ராயர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடலாம். மேலே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இது வந்து கீழே ஃபுல்லாக இந்த ட்ராயர்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஐ மீன் இந்த ட்ராயர்ஸில் இருக்க திங்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ட்ராய்ஸ் எல்லாமே அந்த லோஷன் போட்டு தொடச்சிட்டேன் ஃபுல்லாக. இதுக்கு மேலே வந்து பேப்பர்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே திங்ஸ் மறுபடியும் வச்சுருவேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒயிட் கலரில் உங்களுக்கு உள்ளக்க கொடுத்துருந்தேன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பேப்பர் போட்டுறாதீங்க. ப்ரௌன் ஷீட் இல்லைனாக்கா துணி அந்த மாதிரி போடுங்க. நான் வந்து பேப்பரை வந்து மந்த்லி ஒன்ஸ் மாற்றிட்டே இருப்பேன், அதனால் எனக்கு பேப்பரே போதும். ஸோ பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி மறுபடியும் அதை பிளேஸில் எடுத்து வச்சுட்டேன். நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. யூஸ்வலாக வந்து க்ளீன் பண்ணும்போதுலாம் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவேன். சரி இது வரைக்கும் தோணலை எனக்கு எதுவும் சேஞ்ச் பண்ணணுன்னு. எனக்கு இதே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ எல்லாமே இந்த ட்ராயர்ஸ்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது மேலே இருக்க இந்த பக்கம் உள்ள கபோர்டை வந்து
க்ளீன் பண்ணிடலாம். முதல்ல திங்ஸ்லாம் இறக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சில பேர் வீட்டில் இதுக்கு மேலே பரண் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் என்ன பண்ணுங்கள், முதல்ல பரனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. எனக்கு அந்த டஸ்ட்டு இங்கே விழுந்துடும், நம்ம இது க்ளீன் பண்ணியிருக்கோம் முதலே. ஸோ அதெல்லாம் முதல்ல பரன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறமா கீழே இருக்க ஷெல்ஃபை கண்டினியூ பண்ணுங்கள். எங்கிட்ட அது இல்லை, அதனால் நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அது ஃபுல்லாத்தையும் இறக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நான் மேலே ஏறி நிற்கிறேன். என்னோட ஷெல்ஃப் பார்த்தீங்களா, நான் இன்னும் க்ளீனே பண்ணல. ஸோ நம்ம வந்து லைக் ஒரு மாதம் ஒரு வாட்டி சும்மா தொடச்சிட்டு திரும்பவும் அதை அதை பிளேஸில் எடுத்து வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு நம்மளுக்கு பல்காக செய்யும் போது நம்மளுக்கு ரொம்ப பெரிய வேலை தெரியாது. ஸோ நான் இப்போ தான் நான் லாஸ்ட் பெருநாளைக்கு தான் க்ளீன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா பண்ணலை, பட் அப்படி இருந்தாலுமே பாருங்கள் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. என்னோடய கிச்சன் வீடியோ கிச்சன் டோர் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருப்பேங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை அந்த பாக்ஸு. ஸோ அதுதான் இது. ஸோ எக்ஸ்ட்ரா பென்சில், எரேசர், இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ எரேசர் வாங்கி வச்சுருக்கேங்க. இதில் ஃபுல்லாகவே எரேசர் தான் இருக்குது. ஸோ அவங்க அது ஒன்று. அப்புறமா நட்ராஜ் பென்சில், அப்சரா பென்சில் பாக்ஸ், ஷார்ப்னர் இருக்குது, இந்த மாதிரி ஐட்டங்கள். ஸோ இது எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அதுலேயும் நான் வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் இது உள்ள பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பென்சில் பாக்ஸு, அப்புறமா கலர் பென்சில்ஸ் இருக்குது. காலைல ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்தில் இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் எக்ஸ்ட்ராவே இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுப்பேன். ரெண்டு டின்லேயுமே எரேசர்ஸ் தனியாக, கொஞ்சம் பென்சில்ஸ், கலர் பென்சில்ஸ்லாம், அப்புறம் எக்ஸ்ட்ரா பென்சில் பாக்ஸஸ்லாம் இது உள்ளே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மேலே எடுத்து வச்சிடலாம். நான் வந்து மாவு அரிசிலாம் வச்சுருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் டெய்லி இந்த கபோர்டை திறந்துருக்கேன். ஸோ அதனால் இது ரொம்ப அழுக்காகவே இருக்கும். ஸோ இதையும் எடுத்து நம்ம க்ளீன் மசாலா டப்பா, மாவு டப்பா, அரிசி டப்பாலாம் நான் வாஷ் பண்ணாமலே திருப்பி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, எப்போ எப்போ எனக்கு வந்து மாவு எனி ஐட்டம் என்னோடய மசாலா டப்பாலும் சேர்ந்தாலே மாவு டப்பா, அரிசி டப்பா, எப்பப்போ எனக்கு அதெல்லாம் காலி ஆகுதோ அதெல்லாம் அப்போவே க்ளீன் பண்ணிவிட்டு, அது ஒன்ஸ் காலி ஆகிடுச்சுன்னா அதை க்ளீன் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு மறுபடியும் நெக்ஸ்ட்டு பொருள் நான் கொட்டும் போது க்ளீனாக தான் இருக்கும் அந்த கண்டெய்னர். ஸோ அதனால் நான் அப்படியே தான் எடுத்து வைப்பேன். இது பார்த்திங்கன்னா ரெண்டு கண்டெய்னர், ஒன்றில் வந்து கோதுமை மாவு, இன்னொன்றில் மைதா மாவு ஸ்டோர் பண்ணுவேன். தெரியாதனமாக ரெண்டுத்துலேயுமே மைதா மாவு இந்த வாட்டி ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இதில் பாதி பாதி காலி அடித்து இதை மொத்தத்தையும் ஒரே டப்பாவில் போட்டுட்டு இதில் வந்து கோதுமை மாவு ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது ஒரு வேலை இருக்குது. அப்புறம் அந்த அரிசி மாவு, இடியாப்பம் மாவு வந்து இவ்வளோதான் இருக்குது, கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் வேறு கண்டெய்னரில் மாற்றிட்டு இங்கேயும் நான் வாஷ் பண்ண போட்டுருவேன். இதில் வந்து பாஸ்மதி அரிசி ஸ்டோர் பண்ணுவேன், அதுவும் காலியாக போச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அதையும் தனியாக எடுத்துகிட்டு அதையும் நான் வாஷ் பண்ண போட்டுருவேன். ஸோ
பண்ண மறந்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் திருப்பி அதே இடத்துல வைப்பீங்களா, அப்போ வந்து இந்த மாதிரி நல்லா தொடச்சிடுங்க. நான் முதலே காமிக்க மறந்துட்டேன். ஸோ எனி ஜாமான் நீங்கள் உள்ளேருந்து மசாலா ஐட்டம் என்ன டப்பா எடுத்தாலும் இந்த மாதிரி தொடச்சிட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் க்ளீன் ஆகிடும். அது வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ வறுவல், சாம்பார், ரைஸ் இனிமேல் தான் சமைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், வெளியில் துடைக்க மறந்துடாதீங்க. உள்ளே நம்ம வந்து வேக வேகமாக க்ளீன் பண்ணுவோம், ஆனால் வெளியில் சில நேரங்களில் மறந்துடுவோம். ஸோ மேலேயும் கீழேயும் இந்த இடத்த மட்டும் நான் க்ளீன் பண்ணணும். இன்னைக்கு கோட்டா மேலே இருக்க இந்த ரெண்டு ஷெல்ஃபு, அதுக்கப்புறமா கீழே இருக்க ட்ராயர்ஸ், இந்த ரெண்டு ஷெல்ஃப் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு ட்ராயர்ஸும், சாரி இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற ரெண்டு கபோர்டு, கீழே இருக்க ட்ராயர்ஸ், இந்த கபோர்டு க்ளீன் பண்ணுவேன். நான் வந்து எப்போவுமே வேலையை ஸ்பிட் பண்ணி தான் செய்வேன், ஏன்னா ஒரே டைமில் செஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது, இன்னும் நான் சமைக்கலை, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலை, துணி இருக்குது காய போடுறதுக்கு, துணி மடிக்கணும், அப்புறம் பொண்ணு வந்துடுவா ஸ்கூல்லேருந்து. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த கோட்டா ஓவர். நாளைக்கு வந்து நான் க்ளீன் பண்ணும்போது இதுவும் இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 3 days ஆகும். அடுத்து வந்து இந்த ரெண்டு கபோர்டு, அப்புறம் கீழே இருக்க இந்த ரெண்டு ஷெல்ஃபு க்ளீன் பண்ணணும். ஸோ 3 days ஆகும் கண்டிப்பாக. ஸோ நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து 2nd day. ஸோ நம்ம நேற்று வந்து சைடில் இருக்க ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணோம், இன்றைக்கி வந்து இந்த ஷெல்ஃப் எடுத்திருக்கேன். டீ தூள், சர்க்கரை அந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்து கீழே வச்சுருக்கேன். இன்னும் மேல் ஷெல்ஃபில் அந்த மேலே இருக்க அந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் இறக்கிட்டு அப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரப்பர் இருக்கும், குக்கரோட ரப்பர், அதுக்கப்புறமா பர்னால் வச்சுருக்கேன், குட்டி பர்னால். இது வந்து என் பையன் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அவனுக்கு மருந்து கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ண சங்கு. ஞாபகார்த்தமாக அப்படியே இந்த கிச்சன்லேயே வச்சுருக்கேன். என் பொண்ணுக்கும் நான் அதே தான் யூஸ் பண்ணேன். கபோர்டு க்ளீன் பண்ணியாச்சு. கீழே இருக்கிற பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ இந்த கபடியும் நம்ம எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்டில் இருக்கிற இதுவும் தொடச்சிடலாம். இது ஆக்சுவலி இந்த கபோர்ட் பார்த்திங்கன்னா டெய்லி இந்த சைடு இந்த சைடும் ஃபுல்லாக நான் வந்து தொடக்க சொல்லுவேன். ஏன்னா நம்ம சமைக்கும் போது ஏதாவது விழும் கீழே வரிஞ்சதுலாம் இருக்கும். அதனால் ஆல்மோஸ்ட் எடி தொடச்சிடுவாங்க. பட் டீப் க்ளீனிங் வரும்போது நம்ம நல்லா கொஞ்சம் அழுத்தி தொடச்சோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா இது ஒயிட்டுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக தான் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்க ட்ராயர்ஸை க்ளீன் பண்ணிடலாம். நான் ரீசெண்டாக தான் சில திங்ஸ்லாம் பிளேஸ் சேஞ்ச் பண்ணி வச்சேன். அதனால் இப்போ நான் எதுவுமே மாற்றலை. இதுக்கு நான் பேப்பர் வைக்க போகிறதில்ல. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தேர்ட் டே, மூணாவது நாள். ஓகே, ஸோ மேலே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி வந்து இந்த கபோர்டும் அதுக்கு பக்கத்தில் இருக்க கபோர்டும் கீழே ரெண்டு கபோர்டு க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே எடுத்து கீழே செட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் டிஃபன் பாக்ஸ் இருக்கிற கபோர்ட். ஸோ டிஃபன் பாக்ஸ், எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் டப்பா, அப்புறம் மேசன் ஜார்ஸ், அதெல்லாம் இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து அந்த பீங்கா ஜாமான்லாம் இருக்குது, கிளாஸ் ஐட்டம்ஸ் பீங்கா ஜாமான்லாம் இருக்குது. ஸோ மேலே ஃபுல்லாக தொடச்சிட்டு நம்ம திரும்ப எடுத்து வச்சிடலாம். ஒரே அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி டஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். பீங்கான் திங்ஸ் அப்புறமா இல்லை, அதான் வெறும் பீங்கான் திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மேலே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் எடுத்து வைக்கணும். இப்போ வந்து கேமரா வந்து சேர் மேலே உட்காந்துட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கு. ஸோ எனக்கு சேர் தேவை மேலே எடுத்து வைக்கிறதுக்கு. நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மேலே வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சு, நான் எடுப்பேன் திருப்பி அப்படியே வச்சுட்டேன். அதனால் இப்போ வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி. இதெல்லாம் வந்து நான் ஆல்மோஸ்ட் டெய்லி எடுக்கிற திங்ஸ். ஸோ அதனால் நான் அதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து கீழே கீழே வந்து கீழே ஆல்ரெடி என்னோடய ஹோம் டூர் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அரிசி, ஐ மீன் ப்ரொவிஷன் டப்பா இருக்கும், ரெண்டு ப்ரொவிஷன் டப்பா. இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் பிடிச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு தொடச்சிட்டு மறுபடியும் வைக்கலாம். ஸோ ஒரு வழியாக உள்ளெல்லாம் விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கபோர்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. ரைஸ் குக்கர் வரும். இன்றைக்கி ரைஸ் வந்து வைக்கிறதுக்கு டைம் இல்லைங்கிறதுனால அதை எடுத்துட்டேன்.
ஸோ அங்கே ரைஸ் குக்கர் அப்புறமா ஹாட் பேக் இதெல்லாம் கழுவ இருக்குது. அது வந்தோடனே அது மாற்றி வச்சுருவேன். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், இந்த கபோர்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோ முடிக்கும் போது கேமரா பேட்டரியில் வந்து சார்ஜ் இல்லை, ஸோ சார்ஜ் போட்டிருந்தேன். ஸோ அதனால் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோவாக போட முடியாதுன்னு சொல்லி தான் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது ஃபுல்லாக நான் வந்து மறுபடியும் எடுத்து அடிக்கிட்டேன். ஸோ இந்த இதுவும் நம்ம கபோர்டு க்ளீன் பண்ணியாச்சு. நான் ஒரே ஒரு கபோர்டு மட்டும் நான் க்ளீன் பண்ணல, சிங்க்குக்கு கீழே இருக்கிறது மட்டும் நான் இன்னும் க்ளீன் பண்ணலை. டைம் இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுவேன், இல்லைனாக்கா இது அப்படியே விட்டுடுவேன். அது ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணியாச்சு கிச்சனை. எல்லா திங்ஸும் வெளில எடுத்துகிட்டு திருப்பி தொடச்சிட்டு மறுபடியும் உள்ளே வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் இட்லி பொடிக்காக எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன், இனிமேல் தான் அரைக்கணும். இன்றைக்கி லன்ச் வந்து பூண்டு ரசம், நல்லா நிறைய பூண்டு போட்டு ரசம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீப் க்ளீனிங்கை வந்து உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சேன். மெஸ்ஸியாக இருந்துச்சு ரொம்ப காலையில், க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ லன்ச் டைம் ஆகிடுச்சு, லன்ச் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ், என்னக்கா முடிஞ்சால் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு நல்ல எது தேவையில்லாத பொருட்கள் கூட நம்மளுக்கு ரொம்ப சேர்ந்துட்டே இருக்காது. நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு தான் வேலை ஈஸியாக இருக்கும். நம்ம போட்டு வச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தான் தலைவலி. ஸோ அதனால் நீங்களும் க்ளீன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் என்னக்கா ஒரு வ்ளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.